சரிங்களா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு எப்ப என்ன பேசுறீங்க இப்ப நீங்க பேசலாம் வணக்கம் இன்றைய சன் பார்வையில் நீங்கள் பார்க்க போவது சோமாலிய நாட்டு மக்களை பற்றி சோமாலிய நாட்டு மக்களை பற்றி தான் என்னதான் இவர்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் அவர்கள் மூதாதையரின் உடல்வாகு எப்பொழுதும் அவர்கள் உடம்பில் காணப்படுகிறது. என்னவென்றால் அவர்களை சாப்பிடும் உருளைக்கிழங்கு மிக்சர் ஜூஸ் அனைத்தும். அவர்கள் உணவுக்கு செல்ல வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும். நடக்கும் பட்சத்திலே அவர்களின் உடல்வாகு இப்படி குறுகிய மார்பகமும் அகண்ட வயிறும் தொந்திமாக மாறிவிடுகிறார்கள். இவர்களுக்கு பிறக்கப்படும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கொடை ஒட்டி மாதிரி இருக்கிறாங்களோ. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களால் அதிக நேரம் இடுப்பினால் உட்கார முடியாது. அவர்கள் அமர்வது எப்பொழுதும் முதுகிலே தான். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் படுத்துக்கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களால் உட்கார அதிக நேரம் ஓரமாகவே படுப்பார்கள். கவட்டைக்குள் கால் விட்டுவார்கள், கை விட்டுவார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அருகிலேயே 6 அடி உயரத்தில் ஒரு மனிதன் படுத்திருக்கிறார். இவர்கள் வந்து பலதரப்பட்ட நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றாக ஒரு குடும்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் யார் என்று கேட்டிருக்கிறது என்றால் இமயமலை சாரலில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்திய மக்களின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறார்கள். சற்று முன்னே சென்று பார்ப்போம். உங்கள் சன் பார்வையில் இப்பொழுது நாம் ஒரு மாமனிதனை கண்டுகொள்ளப் போகிறோம். இவருடைய உயரம் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 70 அடி நீளம். கால் மட்டும் மற்ற பூ அது எப்படி இருந்தது அதை பற்றி எக்ஸ்கியூஸ் சென்சர் பண்ணி ஓகே ஃபைன் வேணா அது வந்து கட் பண்ணி இது வந்து ஓகே சார் கேமரா சார் நீங்க வந்து மூட்டு உட்கார. அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இமயமலை சாரையில் வாழ்ந்த இந்திய மக்களை பாதிப்பேர் இவர்கள் எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே அவர்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் காம பசுவிட்டு பார்ப்பதே இவர்கள் முதல் வேலையாக இருக்கும். அழகப்பட்டது பொது நலத்துடன் அனைவருக்கும் உணவு கொடுக்கும் பொழுது ஒரு வாழைப்பழம் என்ற பட்சத்தில் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் 10 வாழைப்பழம் என்று எடுத்துக்கொள்வார். அது யாருக்கும் பங்கி கொடுக்கும் பழக்கமும் கிடையாது. அதில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கினாலும் குரங்கை பழக்கம் அப்படின்னு கடைசியில் போட்டோ எடுக்கும் எனக்கு மிஞ்சுவது வெறும் தோல் தான். அந்த தோலை கூட பத்திரமாக தான் போட சொல்வார். அப்படியே சற்று திரும்புவோம். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இங்கு இருக்கும் அனைத்து பிஆர்டிகளுக்கும் சராசரி மனிதனாக தெரிவார்கள். இவரின் முதன் வேலையாக என்னவென்றால் பிரம்மச்சாரியமாக இருக்கும் மனிதர்களை மாற்றி காம கொண்டவர்களாக முக்கிய குறிக்கோள். இப்பொழுது பார்த்துக்கொண்டால் இவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு மனைவி தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சும்மாவே இருப்பதில்லை. எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் நல்ல முறையாக பேசுகிறார். ஆனா மஞ்சள் கலர் சேல் போட்டதுல மட்டும் இல்லங்க பிளேடு இல்லங்கன்னா நாளைக்கு சேவ் பண்ணிக்கலாம்.